அனைவருக்கும் அதியமான் குழந்தை வணக்கம். நான் விஜயன். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சியில் இருந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி உங்களுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கூட ஆதார் எண்ணை இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நிரந்தர பதிவு நீங்கள் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆதார் எண்ணை இணைக்கணும். ஸோ இந்த அப்டேட் பார்த்துருப்பீங்க. இப்போ தான் முன்னாடி ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம், வரக்கூடிய குரூப் ஒன் எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை இணைக்கலாம் கூட பரவாயில்ல, டவுன்லோட் பண்ணிக்கலாம், இந்த ஒரு முறை வாய்ப்பு வழங்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கான தேதியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜனவரி 31 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நிறைய முறை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான வாய்ப்புகள் வழங்கியிருக்கும். நீங்கள் இன்னும் லிங்க் பண்ணல அப்படின்னா 31ஆம் தேதிக்குள்ளே லிங்க் பண்ணிக்கோங்க. ஜனவரி 31ஆம் தேதி, அதாவது 2021 ஜனவரிக்குள்ளே நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இது வந்து நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுமா சார், நான் வந்து குரூப் 4 தானே படிக்கிறேன் இல்லை குரூப் 2 தானே நான் படிக்கிறேன், நான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருந்தீங்க. ஓகே, நிரந்தர பதிவு அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு நம்பர் இருக்குது. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஆதார் எண்ணை லிங்க் பண்ணணும். புதுசாக இனிமேல் தான் நான் என்கிட்ட வந்து டிஎன்பிஎஸ்சியில் நான் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணல இது வரைக்கும், இனி வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு இனிமேல் தான் நான் அப்ளை பண்ணிட்டு பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த ப்ராசஸ் எல்லாம் வந்துடும். நீங்கள் அங்கேயே லிங்க் பண்ணுற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஓகே. ஸோ ஏற்கனவே நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இணைக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறோம். ஏன்னா இது வரக்கூடிய தேர்வுகள் அனைத்துக்கும் இந்த மாதிரி தான். ஏற்கனவே ஓடிஆர் வைத்திருக்கிறவர்கள், ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியவர்கள், நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் இணைத்தே ஆக வேண்டும். அப்படி பண்ணால் மட்டும்தான் இனி வரக்கூடிய தேர்வுக்கு நீங்கள் அப்ளையே பண்ண முடியும். குரூப் 2 அப்ளை பண்ணணும்னா நீங்கள் வந்து ஆதார் எண்ணை லிங்க் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் உங்களால் அப்ளையே பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அப்ளை பண்ணால் தானே ஆல் டிக்கெட் வரும். ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஆதார் எண்ணெல்லாம் லிங்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் டவுன்லோட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிடுறாங்க. ஸோ நீ வரக்கூடிய தேர்வுகள் அனைத்துக்கும் நீங்கள் ஆல்ரெடி ஓடிஆர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணணுனாலே உங்களுக்கு வந்து நீங்கள் லிங்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுடைய ஓடிஆரே செல்லும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இது வந்து டிஎன்பிஎஸ்சி எடுத்த சீர்திருத்தங்களில் ஒன்று. ஓகே. ஸோ அதனால் மறக்காமல் நீங்கள் உங்களுடைய ஆதார் நம்பரில் ஏதாவது தவறுகள் இருந்துச்சு அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுறதுக்கான வழியை பாருங்கள். ஏற்கனவே எப்படி அப்டேட் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். நான் வந்து குரூப் 4 தான் படிக்கிறேன், அடுத்த வருஷம் தான் வரப்போகுது, குரூப் 2 தான் படிக்கிறேன், அடுத்த வருஷம் வரப்போகுது அப்படின்னா ஏற்கனவே அப்ளை பண்ணவங்களுக்கு தான் பிரச்சனை. நீங்கள் ஏன் இன்னும் ஓடிஆர் கூட ஆதார் என்ன லிங்க் பண்ணல அப்படிங்கிறது. ஓகே. ஸோ லிங்க் பண்ணிக்கோங்க. புதுசாக அப்ளை பண்ணுறவங்க, இது வரைக்கும் எங்கிட்ட ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனே இல்லை அப்படிங்கிறவங்க, நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நீங்கள் ஆதார் எண்ணை லிங்க் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஸோ அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எப்போ வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்களோ அப்போ வந்து அந்த ஓடிஆர் கூட அவங்க ஆதார் எண்ணை லிங்க் பண்ணிப்பாங்க. பட் மறுபடியும் சொல்கிறேன், ஏற்கனவே ஓடிஆர் வச்சுருக்கவங்க, நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்கவங்க, நீங்கள் ஆதார் எண்ணை இணைத்தே ஆக வேண்டும். ஓகே. ஸோ இந்த கேள்விகள் சில பேர் சந்தேகம் கேட்டிருந்தீங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்யூ.